ஓம் சாந்தி ரொம்ப அற்புதமான ஒரு தருணம் என்று சொல்லலாம் இந்த தர்மராஜி புரிய வந்து நல்ல ஆடியோ கூட சில ஆத் ஆத்மாக்கள் கேட்க முடியாத சூழ்நிலை வரும் அந்த வகையில் நான் ரொம்ப நாள் இந்த டெக்னிக்கல் நான் புரிஞ்சு வச்சிருக்கிறேன் இந்த வார்த்தைகள் மூலமாக நல்ல சக்திகள் போகும் அப்படி என்று அந்த வகையில் நமக்கு அந்த சேவாய்கின்றன்னா சுதாசிட்டு ஒரு கிஃப்ட் தான் சொல்லணும் நான் அடிக்கடி நான் நல்லா அந்த அதாவது அவங்கள வச்சு என்னை பாபா முன்னேற்றுறாரு என்னை வச்சு அவங்களுக்கு முன்னேற்றுறாங்க அப்படின்னு நான் எடுத்துக்கணும் நான் அடிக்கடி அந்த வகையில் அவங்கள வந்து என்ன சொல்கிறது தெரியாது எனக்கு அந்த மேக்ஸிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நிறைய ஆத்மாக்களுக்கு போகக்கூடிய ஒரு காரணம்னா நம்ம ஆன்மீக சகோதரி சிஸ்டர் தான் நினைக்கிறேன் அவ்வளோ அழகாக பயன்படுத்திருந்தாரு அந்த வார்த்தைகள் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் சக்தி நானே ஒரு ரெண்டு மூணு டைம் படிப்பேன் திரும்பி திரும்பி படிப்பேன் அவ்வளோ அழகாக கொண்டு வருவார் பாபா அவங்க அவங்க அந்த கருவியை பயன்படுத்தி அந்த வகையில் நல்ல அற்புதமான ஒரு அது விசேஷமான வரதான்னு தான் சொல்ல முடியும் அது எல்லோரும் பண்ண முடியாது நிறைய சொல்லுவாங்க இன்றைக்கி பண்ண முடியல பிரதர் நாளைக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி மெசேஜ் அனுப்பிவிடுவாங்க வந்து சப்போஸ் எங்கேன்னா முன்னாடி போகிறோன்னு எனக்கு அனுப்பிவிடுவாங்க இன்றைக்கி வேணும் எனக்கு ஆடியோன்னு சொல்லிட்டு கேட் கேட்டு பிளான் பண்ணி வச்சுருவாங்க பக்கா பிளான் பண்ணி வச்சுவாங்க நாளைக்கு என்ன ஆடியோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு சகையம் கொடுத்தாங்க எனக்கு அதாவது நான் கொஞ்சம் சோம்பேறி அவங்க வந்து இதுபடி மெசேஜ் வந்துடும் எனக்கு இது பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக ஒரு அற்புதமான சேவாதாரின்னு சொல்லலாம் எந்த ஒரு சம்ஸ்காரம் மோதல் அது என்ன சொன்னோன்னா அழகாக கேட்டு அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க அது வந்து அவங்களுக்கு விசேஷமான வரதானோம் குருப்பின் சார்பாகவும் பாப்தாதாவின் சார்பாகவும் தர்மராஜபுரியின் சார்பாகவும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை இந்த சமயத்தில் நாங்கள் கொடுக்கின்றோம் அற்புதமான ஒரு விசேஷமான ஆத்மா அப்படிதான் நான் இங்கே தர்மராஜபுரியில் பயணம் செய்தார்கள் அவர்கள் அற்புதமான அந்த வார்த்தைகள் வந்து திரும்ப திரும்ப அழகாக கொண்டு வந்துடுவாங்க வந்து நானே திரு சில சமயத்தில் நான்தான் சொன்னேன்னா அப்படி சொல்லிட்டு இருக்கோம் அவ்வளோ பாபா வந்து உள்ளே பூந்துருவார் தர்மராஜ் அந்த வார்த்தைகள் மூலமாக இதுபோல் தான் ஆரம்பிச்சிது இந்த சேவை இன்னும் நிறைய சொல்லலாம் விசேஷங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தோம் பக்கா பிளானிங் பண்ணுவாங்க வந்து சுதா சிஸ்டர் அவர்கள் ஒரு தடவை என்னென்னா விஜயலட்சுமி மாதாஜி கூட நான் வந்து என்ன சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு டெக்ஸ்ட் போறேன்னா நீங்கள் படிச்சுட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு வந்து அப்போ அவங்க சில சமயத்தில் என்ன பண்ணாங்கன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படியே விட்டுவிட்டாங்க வந்து அதை வந்து என்ன என்ன பண்ணாங்க அவங்கள பேசி கன்வீனியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லிவிட்டாங்க வந்து நான் கூட சில சமயத்தில் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிட்டு இருந்தேன் அந்த டைமில் அப்போ அவங்க வந்து அரை அரவணைச்சு நம்ம ஒரு குழுவாக செய்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொறுமையாக அவங்க எடுத்து சொல்லி அவங்களை அந்த சேவையில் இருந்து அவளை கொண்டு வந்தாங்க கடைசி வரைக்கும் அவங்களை வந்து அழகாக கொண்டு போன பாலில் பண்ண அவங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நிறைய பேர் கேட்டாங்க வந்து இந்த யார் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம தொடர்பில் வரக்கூடிய எல்லா ஆத்மாவு கேட்டாங்க சொல்வது உண்டு தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் இந்த சேவை நல்லா அழகாக கொடுத்து அந்த டெக்ஸ்ட்டு அந்த அழகாக பூ போட்டு பூ போட்டு அழகாக அந்த தர்மராஜ் தருமராஜ்புரிப்பை தொடரும் அந்த யூடியூப் லிங்க்கு போட்டு அழகாக பண்ணி கொடுத்தாங்க அதன் கூடவே அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரதருக்கும் சரி அவருடைய ஒத்துழைப்பினால்தான் அவர்களும் வந்து இவ்வளோ முன்னேறி இருக்கங்க ஆன்மீகத்தில் வந்து அதான் சொல்ல முடியும் அவங்க எல்லா சகையும் கொடுத்த பிறகு தான் ஒரு ஆன்மீகத்தில் வெற்றி பெற முடியும் ஒரு ஆள் பண்ண முடியாது இந்த குழுவில் ஆன்மீக சங்கத்தில் அந்த வகையில் அவர்களுடைய ஃபேமிலிக்கும் சரி எல்லோருக்கும் சரி இந்த டெக்ஸ்ட்டு போட்டு அழகாக பாபாவை தர்மராஜ் என்பது யார் அப்படின்ட்டு உலக நாடுகளெலாம் கொண்டு சென்று சேர்த்து விட்டாச்சு அதுதான் உண்மை அந்த வகையில் இன்னும் நிறைய விசேஷங்கள் சொல்லலாம் அவங்க வந்து அவ்வளோ த தன்னுடைய சேவை போல் அழகாக பண்ணுவாங்க இது பண்ணணும் இது மாற்றணும் அதை மாற்றணும் இது ரைட்டா சரியான்னு சொல்லிட்டு என்ன கேள்வி கேட்பாங்க வந்து அப்போ நான் போய் பத்து திரும்பி பார்ப்பேன் வந்து அப்போ பார்க்கும்போதுல அதை நான் மாற்றி கரெக்ஷன் பண்ணி அனுப்புவேன் ஸோ இதுபோல் வந்து ஊக்கம் உற்சாகத்தோடு பண்ணாங்க வந்து மகிழ்ச்சி என்னுடைய கரண கிரணங்கள் அது உள்ளே இருக்கும் அந்த வார்த்தைகளில் ஸோ அவங்களுக்காக இந்த ப்ராஜெக்டை வெற்றி பரமாக நீங்கள் செய்து கொடுத்தமைக்கு பாப்தாதாவின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் இந்த சமயத்தில் இந்த தருணத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை கொள்கின்றோம் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்னொரு விசேஷமான ஆத்மா அப்படின்னு சொல்லுவேன் நல்லா சேவாதாரி நிறைய குரூப்ல இருக்கின்றார்கள் விஜயலட்சுமி நான் வந்த புதிலிருந்து இப்போ எவ்வளோ மாற்றங்கள் இருக்கு அந்த வகையில் இந்த டெக்ஸ்ட் சேவை அழகாக நிறைய ஆத்மாக்கள் கொடுத்தார் கொடுப்பது மட்டாமல் மற்றவங்களுக்கும் இப்படி தான் சேவை செய்யணும் என்று ஒரு அற்புதமான சேவாதியை அப்படின்னு நிரூபித்து விட்டார் சின்ன சின்ன சமய சம்ஸ்காரம் முதல் வந்தது இருந்தாலுமே சரி அது மேலே ஒரு அக்கறை அந்த ஊக்க உற்சாகத்தோடு நம்ம அனுப்பணும் மற்றவங்களுக்கு நான் படிக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல அவ்வளோ அக்கறை இருந்தது அது நிதர்சனமான உண்மை அது நான் அடிக்கடி கேட்பேன் இது எந்த பாயிண்ட் என்ன சொல்லணும்னு கேட்பேன் அடிக்கடி நான் வந்து இது பாயிண்ட் சொல்லுங்கள் தருமராஜ் இந்த பாபா என்ன சொன்னார் அப்படின்னாடி கேட்பேன் நான் வந்து அந்த வகையில் அதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து சூடாக மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமான சேவாதாரி இன்னும் நிறைய அவங்கள முன்னேற வேண்டும் சில சமயத்தில் சொல்வது உண்டு அந்த டெக்ஸ்ட்டு வந்த தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது சொல்லும் எனக்கு என்ன இவ்வளோ மேலே பாபா மேலே அவ்வளோ அனுபவிச்சுடான்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி இருக்கும் சில சமயத்தில் சுதாஷி ஸ்டிட்டு தர்மராஜ் சீக்கிரம் அனுப்புங்க சீக்கிரம் அனுப்புங்க சொல்லிட்டு அவங்களே ஒரு ஒரு பூஸ்ட் பண்ணுவாங்க அற்புதமான ஒரு சேவாதாரி நான் அனுபவம் கேட்டிருந்தேன் நீங்கள் சொல்லவே இல்லை இன்னும் நான் அதுதான் நான் எதிர்பார்ப்பேன் உங்கள்கிட்ட வந்து நம்ம சேவை பண்ணுறது முக்கியம் கிடையாது அதனுடைய அனுபவத்தை சொல்லணும் இந்த தர்மராஜ் மூலமாக உங்களுக்கு என்ன அனுபவம் ஆச்சு ஏதோ ஒன்று ரெண்டு பாயிண்ட் சொன்னால் போதும் நிறைய இருக்குது அனுபவம் ஆனால் கரெக்டான சமையல் சொல்ல மாட்டேங்க நீங்கள் அந்த வகையில் ஒரு தடவை என்னுடைய லவகிகாப்பா அதை நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு அதாவது அந்த டெஸ்ட்டு பேப்பர் அந்த டைம்ல வந்து நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன் போன முடியல ஆடியோ அப்போ வந்து நீங்கள் ஒரு வாரம் ஆச்சு நீ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க ஊரில் இருக்கும்பொழுது அது கீப் பண்ண ரெண்டு மூணு டைம் சொல்லிகிட்டே இருந்தாங்க வந்து என்ன தர்மராஜ் வெயிட் போடல போடலை எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி ஒரு ஊக்கம் ஒர்க் எனக்கு கொடுத்தாங்க நான் கொஞ்ச நாள் ரெண்டு மூணு மாதம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தள்ளி இருந்தது ஆனால் அவங்க மூலியம் பாப்பா டச் பண்ணி அதை போட வச்சாங்க வந்து அது எல்லாம் அவங்களுக்கும் சேரும்போது அற்புதமான என்ன இந்த ஊக்கம் உற்சாகம் கொடுத்து அடிக்கடி நான் இங்கே அனுப்பிட்டேன் இத்தனை பேருக்கு அனுப்பிட்டு சொல்லிட்டு எனக்கு ஒரு சொல்லுவாங்க வந்து அவன் குழந்த போல் சொல்லுவாங்க நான் இங்கே இவ்வளோ பேருக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு கள்ளங்காப்பட்டு மட்டும் குழந்தை நாங்கள் குரூப்பில் வச்சுருக்கோம் பேர் உங்களுக்கு பாப்தாதாவின் சார்பாகவும் குழுவின் சார்பாகவும் இன்னும் நேரம் நீங்கள் சேவாதாரியாக உயர்ந்து விட்டீர்கள் இன்னும் சரி உள்ளபூர்வமான நாங்கள் ஆசிர்வாதத்தை நாங்கள் கொடுக்கின்றோம் உங்களுக்கு அற்புதமான சேவாதாரி நீங்கள் எல்லார்கிட்ட எல்லா ஆத்மாக்களும் வாங்கி பாப்தாவுக்கு சாமமாக மாற வேண்டும் சம்பூர்ணமாக வேண்டும் சில சமயத்தில் சம்ஸ்காரம் மோதல் வந்தாலுமே அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க என்னையும் பார்க்க மாட்டாங்க யாரையும் பார்க்க மாட்டாங்க டெக்ஸ்ட் அனுப்பணும் குரூப்புக்கு டெக்ஸ்ட் அனுப்பணும் குரூப்புக்கு உடனடியாக வரும் அந்த வகையில் நல்லா எடுத்து பண்ணியிருந்தாங்க நிறைய ஆத்மாக்கள் அந்த தர்மராஜ் புத்தகம் போடுறது கூட முக்கியமாக காரணமாக இருந்திருந்தார்கள் இவ்வளோ அனுப்பு அப்படி இல்லாமல் சொல்லிட்டு நல்லா எல்லோருமே ஆற அரவ எல்லாரும் அரவணித்து சென்றிருந்தார்கள் அது உண்மை அந்த வகையில் அவர்களுக்கு இன்னும் சரி மனப்பூர்வமாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் ஓம் சாந்தி